السلام عليكم ورحمة கல்முனை வலயத்திலே தெரிவு செய்ய
மாகாணத்துக்கு குடி செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த வகையிலே அங்கே மாகாணத்திலே கிழக்கு மாகாணத்திலே உள்ள சகல வலயங்களிலிருந்து போட்டியாளர்கள் மத்தியிலே எங்களுடைய மாணவி ஏ அஸ்தா பாத்திமாஸ்தா என்கின்ற மாணவி பெற்று கரிவட்டம் பிசியிலே இரண்டாம் இடத்தை பெற்று தேசிய மட்டத்துக்கு தெரிவாகி இருக்கின்றார். அதே போன்று 2 வயதுக்குட்பட்ட 4 பேர் 50 மீட்டர் ஓட்டத்திலே நேரம் குறித்து ஓடப்பட்ட அந்த நிகழ்விலே தெரிவித்த அவர்களை பாராட்டுகின்ற இந்த நிகழ்வுதான் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் அவருடைய அயராத முயற்சி. அவரிடத்திலே இந்த மாணவர்களிடத்திலே காணப்படுகின்ற ஒவ்வொரு வகையான உள்ளார்ந்த திறமைகளையும் வெளிக்காட்டுவதில் இவருடைய ஆசிரியர்கள் சாத்தியமாக்குநர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விலே உடற்கல்வி ஆசிரியர்களின் மேற்பார்வையுங்கள் அவருடைய ஒத்துழைப்புடன் பயிற்றுவிப்பாளர் அவர்கள் திறம்பட பயிற்சி அளித்து இந்த உடற்கல்வி ஆசிரியர்களும் இந்த பயிற்றுவிப்பாளரும் இதனை ஒழுங்கமைத்து வடிவமைத்து இந்த பொறுப்பேற்றை பெற்று கொண்டதுடன் ஏனைய ஆசிரியர்களும் பல வகையான ஒத்துழைப்புகளை வழங்கி அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து செய்ததன் அறுவடை தான் இப்போது நாம் காண்கின்ற இந்த மாகாணத்திற்கு தேசிய மட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள். இவருடைய இந்த வெற்றிக்கு எங்களுடைய பாடசாலையில் இருக்கின்ற குறிப்பாக உடற்கல்வி ஆசிரியரும் விளையாட்டு முதன்மை நிலையில் இருந்தாலும் ஏனி ஆசிரியர்களுடைய பங்களிப்பும் நிறைய இதற்கு கிடைத்திருக்கிறது. பலருடைய அந்த பங்களிப்பும் தான் நாம் இன்று காண்கின்ற இந்த சாதனையாளர். பாராட்டுகின்ற கௌரவிக்கின்ற நிகழ்வு இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுடைய பாடசாலையில் இருந்து இந்த மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். நீங்கள் சொல்லும் போது சொன்னீர்கள் பிந்திய பாடசாலை என்று. ஆனால் இப்பொழுது இந்த மாணவ செல்வங்களுடைய இந்த அயராத முயற்சியின் காரணமாக இந்த பாடசாலை ஒரு நல்ல இடத்துக்கு வரும் என்று நாங்களும் நினைக்கின்றோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு. இந்த பாடசாலையை பொறுத்தவரையில் இன்னும் கொஞ்சம் நான் சொல்ல வேண்டும். எங்களுடைய பாடசாலை ஒரு நகரத்துக்கு அண்மித்து அதாவது 1 கிலோமீட்டருக்கு உட்பட்ட ஒரு பாடசாலை. எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற மாணவர்கள் தரம் ஒன்றுக்கு அண்மையில் இருக்கின்ற காமல் ஃபெட்டிமா காலேஜ் போன்ற வெஸ்லியா ஸ்கூல் போன்ற அண்மை கிராமமாக இருக்கின்ற மருதமனை போன்ற கிராமங்களிலே தரம் ஒன்றுக்கு மாணவர்களை சேர்க்கின்ற பொழுது அதிலேயும் குறிப்பாக வறுமை கோட்டு கீழுள்ள மாணவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அந்த பாடசாலைகளை கொண்டு சென்று கற்பிக்க வசதி இல்லாத நிலையின் காரணமாகத்தான் எங்களுடைய பாடசாலைக்கு குறைந்த அளவிலான பிள்ளைகள் தான் தரம் ஒன்றுக்கு வந்து சேர்கின்றது. இதிலும் 5-6 மாணவர்கள் தான் உத்தியோக அரசு உத்தியோகம் வருகின்றவர்களுடைய மாணவர்களாக இருக்கின்றார்கள். ஏனைய மாணவர்கள் வறுமைக்கோட்டு கீழ் உள்ளவர்கள். அந்த வகையிலே அந்த திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு எங்களுக்கு அது ஒரு சாதகமாக இருந்தாலும் நாங்கள் 2017ஆம் ஆண்டிலிருந்து இந்த பாடசாலையை ஓயில் நிலைக்கு கொண்டு வந்து நல்ல பொறுப்புகளை பெற்றதும் ஒரு வகையான ஒரு சாதனையாகத்தான் நான் கருதுகிறேன். நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கிற இவ்வாறான விடயங்கள் உங்களுடைய பாடசாலை மேலும் இடம்பெற வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துகின்றோம். நன்றி. நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதுபோல பாட விதானத்துக்கு பொறுப்பான ஆசிரியர் விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் அதீப் சார் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களோடு சில விடயங்களை பேசிக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த மாணவர்களை நீங்கள் தெரிவு செய்யும் போது எந்த அடிப்படையில் தெரிவு செய்த இந்த மாணவர்களை இந்த தேசிய மட்டத்துக்கு இவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் தெரிவு செய்வீர்கள்? எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கும் தன் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனது பாடசாலை அதிபர் பயிலே பஷீர் சார் மற்றும் பிரதி அதிபர் சிஎம் நஜீப் உடற்கல்வி ஆசிரியர்கள் எம்ஏ பர்சான் எம்ஏ ஜெஸ்லி ஏஎல்எம் முனவர் சார் போன்ற அனைவருக்கும் முதல் கண் நன்றிகளை தெரிவித்தவண்ணம் எனது பாடசாலை மாணவர்கள் பற்றி நான் தெரிவு செய்யும் போது பல பிரச்சனைகளை எதிர்நோக்கினேன். அதாவது இந்த பாடசாலையில் வந்து குறைந்த அளவு மாணவர்கள்
படிக்கின்ற ஒரு பாடசாலை ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து சுமார் ஒரு 10-15 மாணவர்கள் தான் கற்கின்றார்கள். இதில் வந்து தெரிவு செய்வது மிகவும் கடினமாக இருந்தது. அதிலும் தரம் 1-10 வயதுக்குட்பட்ட மாணவர் பிரிவில் வந்து பரிதி வட்டம் வீசிய நிகழ்ச்சியில் வந்து தெரிவு செய்யும்போது பல மாணவர்கள் பின்னு காணார்கள். ஆனால் இந்த மாணவி ஃபாத்திமா அஸ்தா அவர்கள் முன்னுக்கு வந்த நான் செய்வன் சார் என்று நான் ஆரம்பத்தில் வந்து கடின பயிற்சி எடுத்தோம். ஏனென்றால் முன்னணி பாடசாலைகள் பல காணப்படுகின்றது. ஆர்மேல் ஃபாத்திமா கோலேஜ், வெஸ்லி போன்ற அந்த பாடசாலையோட போட்டி போட போது நாமும் வந்து பல சவால்கள் போட்டி திறன்கள் காணப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் அந்த மாணவி மிகவும் சிறப்பான முறையில் எனது பயிற்சியில் மேற்கொண்டு வெற்றி எட்டியிருந்தார். அதே போன்று 12 வயதுக்குட்பட்ட ஆண் மாணவர்கள் பிரிவில் எனது 6-5 மாணவர்கள் அவர்களும் வந்து சளைச்சவர்கள் அல்ல. இந்த ஊரில் வந்து பல சாதனையாளர்களை உருவாக்கிய ஊர் நற்பட்டிமுனை மண். விளையாட்டுத்துறையில் மாத்திரமல்ல கல்வியிலும் அந்த அடிப்படையில் இந்த மாணவர்கள் எனது காலை வள பயிற்சி அதே மாதிரி மாலை நேர பயிற்சிகளில் கூடுதலான அக்கறை கொண்டு பயிற்சியின் மூலம் தான் வேறு வெற்றி கொண்டார். குறிப்பாக இந்த மாகாண மட்டத்தில் இந்த மாணவி தெரிவு செய்யப்பட்டதும் அதுபோல் ஏனைய மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டதும் உங்களது மனநிலை எவ்வாறு இருந்தது? எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. எனது நான் பயிற்றுவிப்பு தொழில் கிடைத்து முதல் நியமனத்தில் வந்து முதலாவது விளையாட்டு போற்றி இதுதான். அதிலேயும் வந்து எனது ஊரில் வந்து நான் சேவையாற்றும் போது மிகவும் பூரிப்படைந்தேன். இந்த விடயத்தில் சந்தோஷமாக இருக்கிறது. வாழ்த்து. சாதனைகளை இந்த மாணவர்கள் படைக்க வேண்டும், நீங்களும் சாதனை மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துகின்றோம். மற்றொரு எங்களது எமது கோட்டக்கல்வி பணிப்பாளர் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் சில வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம். எமது கோட்டக்கல்வி பணிப்பாளர் ஜம்சன் சார் அவர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த உங்களது இந்த கோட்டத்துக்குட்பட்ட இந்த பாடசாலையில் இந்த மாணவர்கள் சாதனை படைத்திருக்கின்றனர், இதனை நீங்கள் எவ்வாறு கருதுகின்றீர்கள்? குறிப்பாக ஒரு வளர்ந்து வரும் பாடசாலையாக இப்படி வினைலாக இதெல்லாம் காணப்படுகிறது. கல்முனை கோட்டத்திலே ஒரு முன்னணி பாடசாலையாக வர வேண்டும் என்பது என்னுடைய ஆவா. அந்த அடிப்படையில் அதன் முதல்கட்டமாக கூடுதலான மாணவர்கள் எங்களுடைய கோட்டம் மட்டத்தில் நற்படிமனை லாகூர் வித்யாலய அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள், குறிப்பாக உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் போன்றோர் என்று அயராத முயற்சியின் காரணமாக இந்த சாதனையை அவர்கள் நிலைநாட்டியிருக்கின்றார்கள். கோட்டம் மட்டத்திலேயே நாங்கள் தெரிவு செய்து அனுப்பிய இந்த மாணவர்கள் வலயமட்டத்தில் சென்று, வலயமட்டத்திலிருந்து மாவட்ட மட்டத்தில் சென்று திரும்ப மாகாண மட்டத்துக்கு சென்று அவர்கள் வெற்றியிட்டிருக்கின்றார்கள். அதனால் என்னுடைய கோட்டத்தின் சார்பாக அவர்களுக்கு முதல்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த பாடசாலை சமூகத்துக்கு, இந்த பாடசாலை சமூகம் கூடுதலாக இந்த மாணவர்களுக்கு மாணவருடைய நல்ல அக்கறை கொண்டு அவர்கள் கூடுதலான அடைவுகளை அவர்கள் பெற்று வருகின்றார்கள். இணைப்பாட விதானத்திலே அவர்கள் பெற்ற அடைவை போன்று அவர்கள் கல்விசார் விடயங்களிலும் கூடுதலான அக்கறை கொள்ள வேண்டும். அவர்கள் கூடுதலான நல்ல பெறுவர்களை பெற்று இந்த பாடசாலைக்கும் இந்த கிராமத்துக்கும் எதிர்காலத்திலே அவர்கள் நல்ல ஒரு நிலைக்கு இந்த பாடசாலை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். குறிப்பாக இங்கே பரிதிவட்டம் மற்றும் அஞ்சலோட்டம் இந்த பாடசாலையை சேர்ந்த மாணவர்கள் தேசிய மட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டிருப்பது என்பது உண்மையிலேயே வரலாற்று சாதனையாகும். இந்த கிராமம் மாத்திரமல்ல, இந்த பாடசாலை, இந்த சமூகம் கூடுதலான அக்கறை காட்டி இந்த மாணவர்களுக்கு இன்னும் அவர்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். வளர்ச்சி அடைய செய்வதற்கு இங்கே இருக்கின்ற உடற்கல்விக்கு பொறுப்பான ஆசிரியர்கள் மற்றும் விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் போன்றோர் கூடுதலான அக்கறை செலுத்தி அவர்களை இன்னும் முன்ன நிலை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய ஆவா. குறிப்பாக எங்களுடைய கிராமத்தை சேர்ந்த பயிற்றுவிப்பாளர், விளையாட்டு பயிற்றுவிப்பாளர், அதேபோல் அயல் கிராம மருதமனையை சேர்ந்த உடற்கல்வி ஆசிரியர்கள் இருவர், அதேபோல் நற்படிமனையை சேர்ந்த ஜெஸ்லி உடற்கல்வி ஆசிரியர் போன்றோருடைய அயராத முயற்சி இந்த பாடசாலைக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும். இந்த மாணவர்கள் இன்னும் பல வெற்றி சாதனைகளை பெற வேண்டும், இந்த பாடசாலை உயர வேண்டும். அது என்னுடைய கோட்டத்துக்கு ஒரு பெருமையாக இருக்கின்றது.
என்னுடைய வலயக்கல்வி பணிப்பாளர் அவர்கள் இந்த பாடசாலையின் மீது கூடுதலான அக்கறை செலுத்தி இதற்கு தேவையான பாடவிதான இணைப்பாடவிதான செயற்பாடுகளுக்கு கூடுதலான அக்கறை செலுத்தி வருகின்றார். கூடுதலான வளங்களை அவர் பெற்றுத்தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் அதேபோல் வலய மட்டத்தை சேர்ந்த உடற்கல்வி உதவிக்கல்வி பணிப்பாளர் சாஜி சார், அதேபோல் ஐஎஸ்சி சேவிக்கால ஆசிரிய ஆலோசகர் இப்ராஹிம் சார் போன்றோர் இந்த பாடசாலைக்கு விளையாட்டுத்துறைக்கு கூடுதலான பங்களிப்பை மேலும் மேலும் நல்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அதுபோல் இங்கே எமது உடற்கல்விக்கு பொறுப்பான ஆசிரியர் எம்ஏ ஃபர்சான் ஆசிரியர் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த பகுதிக்கு, அதாவது உடற்கல்வி ஆசிரியர் என்ற வகையிலே, இந்த மாணவர்களுடைய சாதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? உண்மையாகவே இந்த நாகூர் வித்யாலய வரலாற்றில் 2010 மாகாண போட்டியில் 13 பிரிவில் சங்கீதா என்ற மாணவி முதலாவது ஒரு சாதனை படைத்துள்ளார். அதில் 2022 ஏ ஃபாத்திமா அஸ்தா அவர்கள் எங்களுக்கு மாகாண மட்ட போட்டியில் 2 இடத்தை பெற்று எங்களது பாடசாலையில் வரலாற்று சாதனையாக நான் பார்க்கின்றேன். அத்தோடு இதற்கு உதவிய சகல வழிகளிலும் உதவிய அதிபர் பிரதி அதிபர் ஆசிரியர்கள், கல்விசாரா ஊழியர்கள், மிகவும் குறிப்பாக உங்களுடைய பயிற்றுநர்களோட அந்த அர்ப்பணிப்பு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அர்ப்பணிப்பாக நான் பார்த்தேன். அத்தோடு எங்களுடைய உடற்கல்வி ஆசிரியர்களும் அதற்கு ஆலோசனைகளையும் வழிகாட்டலையும் பல்வேறு பயிற்சிகளிலையும் நாங்கள் ஈடுபட்டு இந்த வெற்றியை பெற்றுள்ளோம். நன்றி சார். நன்றி. இணைந்து கொண்டு உங்களது கருத்தையும் தெரிவித்ததுக்கு நன்றி. அதடுத்து ஜசிலி ஆசிரியர் அவர்கள் இருக்கின்றார்கள், உடற்கல்வி ஆசிரியர். அவரிடம் சில விடயங்களை கேட்டுப்பார்க்கணும். குறிப்பாக இந்த பாடசாலையிலே நீங்கள் உடற்கல்வி ஆசிரியராகவும் இருக்கின்றீர்கள், அதாவது உங்களது சொந்த ஊராகவும் இருக்கிறது. குறிப்பாக இது பின்தங்கிய பாடசாலை என்று அதிபர்கள் சொன்னதுமே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இந்த பாடசாலை படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. இந்த உங்களது சொந்த ஊரான இந்த பாடசாலையில் இவ்வாறான வளர்ச்சி பெறும்பொழுது நீங்கள் உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது? நீங்கள் எவ்வாறு இதனை கருதுகின்றீர்கள்? உண்மையிலே இந்த நிகழ்வு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் இது ஊரினுடைய வரலாறாக அமைகிறது. அது மட்டுமல்ல, இந்த பாடசாலையினுடைய வரலாறாகவும் இது அமைகிறது என்ற அடிப்படையில் மிகவும் சந்தோஷமடைகின்றேன். அதே நேரம் இந்த இப்படியான அந்த வெற்றி கிடைப்பதற்கு மிகவும் சிரமத்தோடு நாங்கள் அந்த உடற்கல்வித்துறை சார்ந்த ஆசிரியர்கள், அதன் பயிற்றுவிப்பாளர் போன்றோர் மிகவும் சிரமப்பட்டு தான் இந்த வெற்றியை நாங்கள் இலக்கை அடைந்தோம். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஆரம்ப காலங்களிலே பெற்றார் வந்து இந்த விளையாட்டை விளங்கி இருக்கவில்லை. பெற்றார்கள் மிகவும் தடையாக இருந்தார்கள் இந்த விளையாட்டுக்கு. மாணவர்களை தடுத்தார்கள், படிப்பு மட்டும் போதும் என்று சொன்னார்கள். அது மிகவும் சவாலாக இருந்தது. விளையாட்டு அந்த பிள்ளைகளை நிறுத்தினார்கள். எங்களது இதுக்கு விளையாட்டுத்துறைக்கு பொறுப்பான பயிற்றுவிப்பாளர் உடற்கல்வி ஆசிரியர் என்ற ரீதியிலே என்னிடம் முறையிட்டார். நான் உடனடியாக அவரை அழைத்து கொண்டு இரவு நேரம் கூட பாராமல் நாங்கள் அந்த பிள்ளையினுடைய வீட்டுக்கு சென்று அந்த பெற்றாருக்கு பல வழிகாட்டல்களை நாங்கள் சொல்லி, இதனுடைய எதிர்காலத்தில் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை அந்த பெற்றாருக்கு நாங்கள் விளங்கப்படுத்தி அந்த பிள்ளையை அவர்கள் இந்த விளையாட்டுத்துறையில் ஈடுபடுவதற்கு நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு அந்த பெற்றாருக்கு விளங்கப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதன் பின்னர் தான் அந்த பெற்றார் அந்த பிள்ளையை எங்களுக்கு ஆமோதித்து தந்தார். அதன் பின்னால் நாங்கள் அந்த பிள்ளைக்கு விசேட பயிற்சிகள் கூட கொடுத்தோம். உடல் விளையாட்டுத்துறை பொறுப்பான அதீப் சார் அவர்களுடன் சேர்ந்து நாங்கள் மருதமுனை போன்ற கிராமங்களை சென்று அங்கே கடற்கரையிலும் கூட மாணவர்களை விளையாடுவதற்கு நாங்கள் விசேட பயிற்சிகளுக்காக சென்று மிகவும் சிரமப்பட்டதன் பின்னால் தான் இந்த வெற்றி எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்ல, நாங்கள் இன்னும் எங்களுடைய விளையாட்டுத்துறைக்கு பொறுப்பான ஆசிரியருக்கு பல ஊக்கங்களையும் பல ஆலோசனைகளையும் நாங்கள் எங்களால் இயன்ற அளவு நாங்கள் செய்திருக்கின்றோம். பல தடவைகளுக்கு மத்தியில் தான் அந்த விளையாட்டுக்கு பொறுப்பான அதீப் அவர்கள் இந்த சாதனையை நிலைநாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் எங்களுடைய ஆலோசனை வழிகாட்டல் அவருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்ததன் விளைவாக இந்த வெற்றியை எங்களுக்கு இலகுவாக அடையக்கூடியதாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே நான் அதீப் அவர்களை மனமாற பாராட்டுகின்றேன். காரணம் என்னவென்றால், அவர் எங்களுடைய ஆலோசனைக்கு ஏற்ப அவர் நடந்தது மாத்திரமல்ல, அவர் வந்து மிகவும் அக்கறையோடு இந்த பிள்ளைகளுடைய வெற்றிக்கு மிகவும்
வயதாவது பாடுபட்டு தனது கடமையை சேவை என நினைத்து இந்த ஊருக்காக அவர் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த பயிற்சிகளை வழங்கி ஒரு ஒரு அவர் அந்த இரத்த உயிரோட்டமான பயிற்சிகள் அதாவது பாடசாலைக்கோ கடமைக்கோ ஒன்று இல்லாமல் இந்த ஊருக்கு நினைத்து அவர் அந்த உயிரோட்டமாக அந்த பயிற்சிகளை வழங்கியதன் விளைவாகத்தான் இன்று அந்த மாணவர்கள் வெற்றியடைந்தார்கள் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்வேன். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே இதுக்கு மிகவும் பாடுபட்ட அதீப் சார் அவர்கள் அதே போன்ற பரசான் சார் முனவர் சார் அதிபர் பிரதி அதிபர் அது மாத்திரமல்ல எங்களுக்கு பக்கபலமாக இருந்த ஆசிரியைகள் அதே போன்று டிஓமா இருக்கிறார்கள் எல்லோருக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து குறிப்பாக பெற்றாருக்கு இன்னொரு செய்தியை விடுக்கின்றேன். எதிர்காலத்திலே மாணவர்களை விளையாட்டுத்துறைக்கு தயவு செய்து தடுக்க வேண்டாம். நாங்கள் எப்போதும் சேவை செய்வதற்கு மிகவும் ஆவலோடும் அக்கறையோடும் இருக்கிறோம். பெற்றார்களும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கினால் தொடர்ச்சியாக இவ்வாறான வெற்றிகளை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி சார். அதுபோல எங்களது ஆசிரியாளர் சார் இருக்கின்றார் அவரிடம் சில வார்த்தைகளை கேட்டுவிட்டு நாங்கள் இந்த நிகழ்வினை ஆரம்பிக்கலாம் நினைக்கின்றேன். குறிப்பாக இந்த ஆசிரிய ஆலோசகர் என்ற வகையிலே நீங்கள் இந்த சாதனையை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நான் பாடசாலையின் இபிஎஸ்சி கோஆர்டினேட்டராகவும் இருக்கின்றேன். இந்த ஊர் திருப்பியாக இருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த சாதனையாளர் மாணவி அஸ்தா அவர்கள் என்னுடைய மாணவி. நான் ஏற்கனவே அல்லைஷா மாவித்தியாலயத்திலே இருக்கின்ற பொழுது இந்த மாணவி எந்த வழிகாட்டலின் கீழே தான் இருந்து வந்திருக்கின்றால் அந்த வகையிலே நான் பெருமைப்படுகின்றேன். உண்மையிலே இந்த பாடசாலையை பொறுத்தவரையிலே நல்ல ஆளணியினர் இருக்கின்றார்கள். இந்த மாணவின் அந்த உற்சாக பெற்றாரின் வழிகாட்டலும் மாணவின் உற்சாகத்துக்கும் இந்த பாடசாலையின் ஆசிரியர் குழாந்தான் முக்கியமான காரணமாக இருக்கின்றது என்பதை தான் நான் அந்த இடத்துல கூறிக்கொண்டு விரும்புகின்றேன். உண்மையிலேயே அவர்களுடைய அந்த முயற்சி அயராத முயற்சியின் காரணமாக தான் இந்த வெற்றி ஈட்டியிருக்கின்றது. இதுபோல மேலும் மேலும் வெற்றிகளை ஈட்டிக் கொள்ள வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி சார். இணைந்து கொண்டு இந்த விடயங்களை தெரிவித்தமைக்கு ஆசிரியாளர் காசிம் சார் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த பாடசாலையினுடைய பிரதி அதிபர் சி எம் நஜீப் சார் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் சில வார்த்தைகளை கேட்டுக் கொள்ளலாம். இந்த மாணவர்களுடைய இந்த சாதனை என்பது இந்த பாடசாலைக்கு ஒரு பெருமை சேர்க்கின்ற ஒரு சாதனையாக இருக்கிறது. இன்னும் பல சாதனைகளை அடைய வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துக்கின்றோம். இந்த சாதனையை நீங்கள் உங்கள் பார்வையில் பார்ப்பாங்க. உண்மையிலே இது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். எங்களை பாடசாலையில் இரண்டாவது தடவை கிடைக்கும் பெற்ற வெற்றி. இந்த வெற்றி உண்மையிலே எங்களை ஊருக்கும் எங்களுடைய பாடசாலைக்கும் பெருமையை தருகின்றது. இதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய ஒரு இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அடுத்ததாக இங்குள்ள அதிபர் மற்றது விளையாட்டு ஆசிரியர்கள் விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்கள் ஆசிரியர்கள் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் உண்மையிலே பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருந்தேன். இந்த பிள்ளைகள் தேசிய மட்டத்துக்கு சென்று வெற்றி பெறுவதற்கு இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இன்ஷா நாங்கள் நன்றிகளும் வாழ்த்துக்களும். உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மாணவ செல்வங்கள் ஸ்பீச் கொடுக்கும். ஆமா, இந்த நட்புடமணி லாபேர் வித்தியாலயத்தினுடைய எமது மாணவ செல்வங்கள் இந்த மாகாண மட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டதை இட்டு இன்று ஒரு கோலாகால விழாவாக இந்த விழா அமைந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த பாடசாலையிலே இருக்கின்ற இந்த மாணவ செல்வங்கள் இவ்வாறு சாதனை படைப்பது என்பது மிகவும் சந்தோஷமான ஒரு விடயம். இவ்வாறு மென்மேலும் சாதனைகளை படைத்து இந்த மாணவ செல்வங்கள் உயர்வடைய நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த ஊர் மக்கள் சேர்ந்து இந்த மாணவ செல்வங்களை இப்பொழுது இன்றைய தினம் பாராட்ட இருக்கின்றார்கள். அந்த நிகழ்வோடு மாணவ செல்வங்களும் ஆசிரியர்களும் அதுபோல ஊர் பிரமுகர்களும் இருந்து கொள்கின்றார்கள். குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மாணவ செல்வங்களை வழிநடத்திய ஆசிரிய பெருந்தகைகளுக்கும் அதுபோல இந்த பாடசாலையுடைய அதிபர் அவர்களுக்கும் பிரதி அதிபர் அதுபோல ஆசிரியர்கள் அதுபோல பெற்றோர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த நிகழ்விலே என்னோட தொழில்நுட்பம் வழங்கிய அன்பு நண்பர் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதுபோல இங்கே ஊடகவியலாளர்கள் வரிசையில்
சாதனைகள் என்பது மிகவும் ஒரு சிறப்பானதொரு தருணமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பாடசாலை இன்னும் பல சாதனைகள் புரிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அபாவம் என்று சொன்னால், இந்த பாடசாலையிலிருந்து இது ஒரு பின்தங்கிய பாடசாலை என்று எமது அதிபரவர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்த பாடசாலை ஒரு முழுமை பெற்ற பாடசாலையாக எதிர்காலத்தில் திகழும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்பொழுது இந்த பாடசாலை மாணவர்களை, இந்த சாதனையாளர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வு இடம்பெறிருக்கிறது. இந்த ஊர் மக்கள் சேர்ந்து இந்த மாணவர்களை கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வாக இது அமைய இருக்கின்றது. சரி, இந்த அளவிலே நாங்களும் இந்த நேரலையை நாங்கள் முடித்துக் கொள்ளப் போகின்றோம். தமிழ் மட்டுமொரு நேரலையிலே சந்திப்போம். அதுவரையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நாங்களும் விடைபெற்றுக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வு கூட்டத்தில் போலங்கிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் அப்ரோஸ் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளையும் வாழ்த்து விடைபெற்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.